ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெண்ணே விழி என்ற நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாம் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மணவாளன் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன வண்ணமாக பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று பார்க்குறோம். இந்த 10 கன்னிகைகளும் ஆண்டவருக்கு வருகைக்கு விழித்திருந்து ஆயத்தத்தோடு இருந்தார்கள் என்று நாம் பார்க்குறோம். அவர்கள் இயேசு வருகிறார் வருகிறார் என்று ஆயத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள். 10 பேரும் ஒரு நாள் பார்க்கும்போது நல்ல நித்திரை அடைந்து விட்டார்கள். தூக்கத்தில் அதிகமான தூக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நடுராத்திரியிலே ஆண்டவர் வருகிறார் என்ற சத்தம் அவர்கள் காதுகளை துணித்த உடனே அந்த 10 பேரும் விழித்து எழுந்து விட்டார்கள். எழுந்திருக்கும்போது ஆயத்தப்பட்டு ஆண்டவருக்கு வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று 5 பேர் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்று இருந்தவர்கள் 5 பேரிடத்தில் அந்த தீவெட்டிகள் அணையாதபடி அவரிடத்தில் இருந்த எண்ணெய் இருந்து தீவெட்டிகள் அணையாமல் காணப்பட்டது. அவர்கள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள். மற்ற 5 பேரை பார்க்கும்போது அவர்கள் தீவெட்டிகள் அணைந்து விட்டது, ஆயத்தம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் சொல்லும்போது நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். நாங்களும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் என்ற எண்ணத்தோடு காணப்பட்டார்கள். ஆனால் அந்த ஆண்டோர் வரிகளை பார்க்கும்போது அவர்கள் ஆண்டோர் ராஜ்யத்தில் போக முடியாது இருந்தது. இதுதான் 10 கன்னிகைகள் என்று பார்க்கும்போது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று பார்க்குறோம். அந்த புத்தி உள்ளவர்கள் ஆண்டவருடைய அபிஷேகமாகிய எண்ணெயை அவர் வரும் வரையிலும் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழந்து விட்டார்கள். எண்ணெய் இல்லை, தீவெட்டிகள் அணைந்து போயிட்டு. இவர்கள் போய் அந்த புத்தி உள்ள கன்னிகைகளிடம் எங்களுக்கும் எண்ணெய் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் இது போதாது, அதனால் நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் வாங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள், அபிஷேக எண்ணெய் எங்கேயுமே கிடைக்காது, ஆனால் அவங்கள் வாங்குகிறதற்கு போனார்கள். ஆண்டவர் இலவசமாக கொடுத்த இந்த அபிஷேகத்தை இழக்காதபடி இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் பாதுகாத்து கொண்டபடினாலே ஆண்டவர் வந்து மணவாளன் வந்தார். அந்த ஆயத்தத்தோடு இருந்த 5 பேரையும் அழைத்து கொண்டு சென்று விட்டார். இந்த 5 பேர் எண்ணெய் வாங்க போனவர்கள் கைவிடப்பட்டார்கள். அவர்கள் அபிஷேகத்தை இழந்து விட்டார்கள் என்று பார்க்குறோம். அவர்களும் பின்பு ஓடி வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் அந்த புத்தி உள்ளவர்களே அழைத்து சென்று விட்டு கதவை மூடிவிட்டார். இவர்கள் நாங்கள் எங்களை நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள் என்று கேட்கும்போது கர்த்தர் நான் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். நாம் இந்த நாட்களில் ஊழியக்காரர்களாகிய நாம் அபிஷேகம் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், மற்றவர் ஆண்டவரிடத்தில் இலவசமாக பெற்று மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நாம் உற்சாகமாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்முடைய ஊழியம் முடியவில்லையே என்று நாம் சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு கவலை வேண்டாம். நாம் உலகத்திலே நாம் இறங்கி இப்போ இன்னும் செய்ய முடியாவிட்டாலும் நம்முடைய அபிஷேகம் நாம் இருக்கிற இடத்துல எழும்பி பிரகாசிக்க எழுந்து அபிஷேகம் எண்ணெயானது பற்றி எரிய ஆண்டோரால் நம்ம செய்ய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாம் இழந்து விடாதபடி சோர்ந்து போய் கவலைப்பட்டு இருக்காதபடி நாம் அபிஷேகத்தை இன்னும் அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாக நாம் மாற்ற வேண்டும். ஆரம்ப ஊழியங்களில் நாம் பார்க்கும்போது மணிக்கணக்கில் நாம் ஜெபிப்போம். ஆண்டோருக்கு ஊழியத்தை அவ்வளவு ஒரு விழிப்போடு நாம் செய்வோம். எப்பொழுதுமே விழித்திருப்போம். ஏனென்றால் நாம் எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் வருகிறார் வருகிறார் அந்த செய்தி அந்த காதுகளில் ஒவ்வொருடைய காதுகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதனால் நாம் என்ன செய்வோம், நம் ஆண்டவர் வருகையில் போக வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தி கொண்டே நம்மளை விழித்திருந்து செபித்து கொண்டே இருந்தோம். காலங்கள் செல்ல செல்ல வசதிகள் வர வர அந்த விழித்திருக்கிறான அந்த எண்ணங்கள் நம்மை விட்டு போய் அபிஷேகங்களை இழந்து போகாதபடி, ஒருவேளை அப்படியே அபிஷேகங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது இழந்து போனாலும் நாம் இன்னும் அனல் மூட்டி எழுப்ப முடியும். இந்த நாட்களில் நாம் வீட்டிலேயோ சபையில் இருந்து அனல் மூட்டி கடவுள் அந்த அபிஷேகத்தை பெற்று ஆண்டவர் வருகையில் செல்ல ஆயத்தப்படுத்துவோம்.
அப்படியாக நாம் ஆயத்தப்படும் போது அநேகர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்நாட்களில் உடையிலும் நம்ம நடையிலும் எல்லாவற்றிலும் அபிஷேகத்தை இழந்து விடாதபடி நாம் ஆண்டவர் வருவரையிலும் நாம் பாதுகாத்து கொள்ளும். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கடைசி காலத்தில் நாம் அபிஷேகத்தை இழந்து விடாதபடி பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தோடு நாம் விழித்திருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போம். அப்படியாக ஒவ்வொருவரும் நம்ம விழித்திருந்து ஜெபிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.